राजा तर कणु एंद्रिपा वायस पैं इप्ड कवं तूंग कूड़ापा एंद्रिपा ये मसकुटी एंद्रिडी ने रात्रि पड़ती इनकी विक वो नेर आईपच एंद्रिया कुयल कुंज नहीं याद एंद्रिडा एंद्रिक मटी पे इन वाको और नाव काल आर मणि की एंद्रि सूर्य उदय पाक मर्याद संगीत நேத்ராத்ரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சிங்க நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்து இருக்கீங்க சலூன் சாமி கண்ணு கூட வந்து விட்டுட்டு போனா ஆமாமா நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம் அது ரொம்ப மோசமான சரக்கு எக்ரி அடிச்சு என்னம்மா ஏப்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கற கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சு பேப்பர்ல எல்லாம் வருது मंजला विज्ञानी सुपर पा अबे पा रमना ना चुप रह साथ में इन्ना रेंट प्लेट नली लग इन्हों रेंट प्लेट नली लग पा ये भी कुम्हार यंग कार्ड गायर के चापड़ तो पति लाय अपने नोंडी आये रहे ये तो चार्टर पढ़ने ऐड के वर्द के लेट आयो नल्ला मनसे नल्ला मनसे अपो पिल्लू पोटू मा उड़ी ஊரே இவர கண்டா கிடுகிடுன்னு ஆடுது என்ன கண்டா கிடுகிடுன்னு ஆடுது போடா எடுத்து போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வாடா போடா போடா என்னென்ன கேக்காம ஏயாளற பிரச்சார பீரங்கி பேச்சு புயல் சைதை தொகுதி கலவி தமிழர்சி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா கம்பரை இல்லையா கரையடைப்பு இல்லையா அத்தாள் இல்லையா கரையடைப்பு யாரு தமிழர் செய்கிறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கே தெரியும் ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம் கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம் உனக்கு துணி வேணும்னு சொன்னில்ல ஜவடி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க ஆத்தா பிரஷர் குக்கர் கேடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க தர அந்த கடைசில ஒருத்தன் வீணை வச்சு வித்திட்டு இருக்கான் எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு எடுத்துறியா இந்த படை போதுமா அட சொரி சரங்கி வேணுமா இந்த படை போதுமா அட சொரி சரங்கி ஊட்டணுமா கடையடைப்பு அடைப்பு தான் கடைசி லாஜி வாங்க வாங்க ஆளை தம்பி தமிழரசி வாங்க வாங்க தமிழரசி தலைவி தலைவி ஆமா போட்டு உங்க இதயம் நொறுக்கி விட்டு அம்மா திருத்து விட்டாங்களா இல்லை அடிச்சு விட்டார்கள் தமிழரசி வாங்க டேய் கடை சாத்துற டேய் போடா டேய் பக்கத்துக்கு பத்து பா அப்போ கிட்ட வந்து வா
ஐயோ தமிழரசி புல் பாட்டு வாழ்க அண்ணன் சீரா எனக்கு வீர வேண்டாம் நீ காண வேண்டாம் அட வீர தமிழரசி தலைவி ஐயோ இப்ப எப்படி இருக்கேன் வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீனா சரஸ்வதி மாதிரி இருப்ப உட்கார்லன்னா பெரிச்சாளி மாதிரி இருப்ப யோ நக்கல் பண்ணாதையா போலாம் யாருக்காக இது யாருக்காக யோ எனக்காக தான் சொல்றேன் சும்மா யாருக்காக யாருக்காகங்கற பிள்ளையம்மா 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 என்னங்கய்யா நான் இங்க தான் இருக்கேன் என்னாச்சு காலையில கடுகடுன்னு இருக்க வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வண்டி இருக்கு என்ன விஷயம் சொல்ல என் புள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு தான கேக்குறேன் முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கறீங்களே அதான் கோவமா நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுட்டு இருக்க அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன் அவனுக்கு அவங்க அப்பன் புத்தி அப்படியே இருக்குதுங்க அப்படி என்ன அப்பன் புத்தி அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க கப்புன்னு குடிச்சிட்டான் ஓஹோ ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க அடடே வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சிட்டான் பீடிய அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சிட்டாங்க ஐயோ இவன் ரோஷக்காரன்ல என்ன அப்பவே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினான்ல எத பீடியவா இல்லங்க பள்ளிக்கூடத்தை இப்படிதான் நான் அன்னைக்கு ஐயோ சொன்னேன் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாதடான்னு சொல்லிட்டல்ல பிள்ளையம்மா நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன் பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா நீங்களும் இருக்கீங்களே நீ யாருங்கறத சொல்லு அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கறத நான் சொல்றேன் என்னையா யார் என்று கேட்கிறாய் வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைடை தமிழரசி ஓஹோ ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள் வளவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சா ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு என்னடி சின்ன தப்பு பெரிய தப்புனா வச்சுக்கையா எப்படி வச்சுக்கிறது உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலேயே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு நாங்க என்னமா பித்தாள வளவிய கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்டுல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற கிடவே கூப்பிடியா இல்ல உள்ள மட்டுமா போயிடுவியாடு விளையாடாத மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்குத்த திருப்பி கூட தமிழே எகிரி அடிச்சன்னா நீ தவளு அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு மரியாதையா இடத்த விட்டு நகரு என்னடி ஆளாத்தி எடுத்து துப்புற திருட்டு குடும்பம் மகளை யார பார்த்து திருட்டு குடும்பம் அதெல்லாம் ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க திருட்டு தப்புமா பின்னே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தல பாக்க வச்சு திட்டணுங்கறியா என்னடி நாங்க பாக்காத போலீஸ் கூப்பிடுவோம் போலீஸ் இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன் ரெண்டு ஒண்ணு பாத்துருவேன் நீ சாலா கடையிலன்னா சாப்பிடடி இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது ஏன்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் வேலை புடுங்கிறது இல்ல
பேச்சு தான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற கரிங்கிரி வேணும் சொல்லி வாங்கி போடுற, அதுக்காக கைய புடிச்சு எடுத்து கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையாயுது, ஊட்டி விடுற வயசாயுது, ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற, நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப ஊட்டியா? பாத்துடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையாயா? இது இந்த நிமிஷம் வேறையா? இனி படுத்துக்கிறாஜா. புரியிலே உற வந்த ஊதாரி பங்காளி, புரி தின்னு சலிச்சதில்ல, பல்லும் வலிச்சதில்ல. புரியிலே உற வந்த ஊதாரி பங்காளி. போய் மாட்ட நோண்டு, அது சொல்லு. ஏயா, அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்ல படிச்சு, இப்ப யாருக்கு பத்து பேர் வராங்க, இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? எங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. எந்தி, இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க மூணு பேர் மாசம் சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல. நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நான்? உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளியே வச்சுக்கீங்க. அண்ணா இருங்கண்ணா, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லைண்ணா. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏவை பாக்குறேன், இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு காசு காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணா, அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணா, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குதுங்களான்னு. அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம், வீட்டுக்கு வாடா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏ சொல்லி ஊவ பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறான். தங்க வளவி அழகா இருக்குதியா? ஏ பகவான், தங்கம் இல்லையே இது, ரோல்டு கோல் பித்தளை வளவி. இது பித்தளை வளவியா? ஆமாங்கோ. ஏயா பித்தால வளவி, நீயே சொல்ற, அப்புறம் ஏயா பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேலே இல்லாத போ, நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான். உன் தம்பி பொறுக்கி பையனா? அரே மா, அது இல்லேமா. என்ன பொறுக்கிங்கிற இல்லங்கிற? அரே அம்மா, நம்ம பேச்சிலே நம்பிக்கையிலா? இதே பாருங்க, ரசீது பாருங்க, உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். யாரு கையெழுத்து போட்டுக்கா? கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, போலீஸையும் கூப்பிடுங்க. நீங்க தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு? கத்துக்க, முதல்லயே உரைச்சு பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. நம்ம திருட்டு பயிர் சொல்றா? நீ அடிச்சு முட்டடா, மறுபடியும் அடிக்கிறா இந்த பாய்க்கா? என்ன மூக்கோயில ஒரே ரத்தமா இருக்குது, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க. அப்புறம் அடிச்சுக்கிட்டீங்க? எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டான். அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும். அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம். மானம் கெட்ட பசங்களை.